நம்ம எல்லாருக்கும் பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம மொபைலில், நம்ம ஸ்மார்ட் போனில் எப்பவுமே நமக்கு பிடிச்ச உள்ளூர் வானொலிகளாக இருக்கலாம், உலக வானொலிகளாக இருக்கலாம், ஏன் பாடல்களுக்குரிய வானொலிகளாக இருக்கலாம், கதைகளாக இருக்கலாம், பாட்காஸ்ட், இதெல்லாம் கேட்குற வசதி இருந்தால் எப்படி இருக்கு? அதைத்தான் சவுத் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு செயலி வழங்குறாங்க. அன்புக்கினிய உறவுகள் அனைவருக்கும் உங்கள் அன்பு தோழன் கமலேஷோட வணக்கம். ஒரு வித்தியாசமான காணொலி பகிர்வு. யூடியூப் பயனர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு. காரணம், உங்கள் அனைவருக்கும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் இருக்கிறது. வாருங்க, இந்த செயலி பற்றி ஒரு விளக்க பகிர்வோடு இணைந்து கொள்வோம். சவுத் ரேடியோ செயலியோட 500K டவுன்லோட் ஸ்பெஷல் எடிஷனாக வந்து இந்த செயலியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே அழகாக ஹோம், அப்புறம் சவுத் ரேடியோஸ் பாட்காஸ்ட், வீடியோஸ், ஃபேவரேட் அப்படிங்கிற டேப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேல் மெனு வந்து, அதாவது மேலே உள்ள மெனு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் லெஃப்ட் டு ரைட் வந்து ஸ்வைப் பண்ணிக்கொள்ளலாம். அது வந்து மெயின் மெனு அப்படின்னு சொல்லிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஹோம், அப்புறம் டாப் ரேடியோஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, தமிழ் ரேடியோஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிவோஷனல், ஏஆர் தமிழ். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக, முதலாக நீங்கள் இன்ஸ்டால் அல்லது அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் லோடிங் டைம் கொஞ்சம், அதாவது அந்த இமேஜஸ் வந்து வர்றதுக்கு டைம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் சாதாரணமாக லோட் ஆகிடும். ஸோ இப்போ என்னென்ன ஸ்பெஷல் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த செயலியில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஹோமில் போனீங்கன்னு சொன்னால் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த செயலியை எப்படி பாவிக்கலாம், இந்த செயலியை பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு என்னென்ன பக்ஸ், அதாவது சில சமயம் சில மொபைல்ஸில் வந்து இந்த பேட்டரி ஆப்டிமைசேஷன் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அறிவித்தல்கள்லாம், வீடியோ விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைவேசி கொடுத்துருக்குறாங்க. ஸோ செயலியை யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ப்ரைவேசி பக்கத்தை ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ட்ரெண்டிங் வானொலிகளை வந்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹோமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகளாவிய வேர்ல்டு எஃப்எம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து வந்து இந்த ஷோமோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே அப்படியே வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வேர்ல்டு எஃப்எம் பகுதியில் வந்து நீங்கள் வானொலிகளை பார்க்கலாம். சரி, அதை விட்டுட்டு நாம் டாப் ரேடியோ பகுதிக்கு போகலாம். பாட்டம் மெனு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டாப் ரேடியோஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னணி பண்பலைகள், அதுக்கப்புறம் தமிழ் ரேடியோஸ்னு உலகளாவிய ரீதியில் இருக்கிற இணைய வானொலிகளை கொடுத்துருக்குறாங்க. டிவோஷனல் அப்படின்னு சொல்லி ஆன்மீக மனம் கவலுகிற வானொலிகள், ஏஆர் தமிழ், நம்ம ஆல் இண்டியா ரேடியோ வானொலிகள். சரி, இப்போ வந்து நாங்கள் ஹோம் மெயின் மெனுவுக்கு போகணும்னு சொன்னால் இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணினா போதும். சவுத் ரேடியோஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் 3D ரேடியோக்கள், 8D வானொலிகள், இதெல்லாமே வந்து சவுத் ரேடியோஸில் கொடுத்துருக்குறாங்க. பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனதை கவர்கிற வகையில் வந்து வந்தார்கள் வென்றார்கள், சிறுவர் கதைகள், பொன்னியின் செல்வன், மாறாத மர்மங்கள், இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து கதை வடிவில் ஒளிச்சித்திரமாக ஒளியோடையாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறாங்க. வீடியோஸ் வந்து யூடியூப் பிரியர்கள் எல்லாம் மகிழ்ச்சி படுத்துகிற வகையில் உங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புதிய யூடியூபர்ஸோட தரமான காணொலிகள் இருந்தால் நீங்கள் info@southradios.com அப்படிங்கிற மின்னஞ்சலூடாக நீங்கள் அனுப்பலாம், சிபாரிசு செய்யலாம். அது எல்லாத்தையும் வந்து இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறாங்க சவுத் ரேடியோஸ் நிர்வாகத்தினர். ஸோ யூடியூப் பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோஸ் பகுதியில் யூடியூப் காணொலிகள் எல்லாம் இணைத்திருக்கிறாங்க. ஸோ உங்களோட காணொலியும் வந்து இதில் பார்க்கணும் வரணும் அப்படின்னு சொன்னால் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. மறக்காமல் info@southradios.com வந்து உங்களோட மின்னஞ்சலூடாக உங்கள் காணொலியை அனுப்பி வைங்க. ஸோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நேரடியாக வந்து யூடியூப் தளத்துக்கு போகும். அதிலேயே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி விஷயங்களை அதே அது மட்டுமட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வானொலியை கேட்டுட்டு இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சவுத் ரேடியோஸுக்குரிய அறிவுறுத்தல் இருக்கிறது, ப்ளீஸ் ஃபோர்ஸ் த ரேடியோ பிஃபோர் ஃப்ளைங் த வீடியோ அப்படின்னு போட்டுருக்காங்க. சரி, இந்த பிளேயர்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சமயம் வந்து நீங்கள் சில மொபைல்ஸில் வந்து, அதாவது லோ மெமரி டிவைசஸில் அல்லது பேட்டரி சேவிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் தொடர்ச்சியாக பாடல் கேட்க முடியாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் ஆப் கேட்டிங் ஸ்டக் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த ஆப் தொடர்பான விஷயங்கள், இஷ்யூ எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணலாம். க்ரோம் கேஸ்டிங் இருக்கிறது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லீப் டைமர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வானொலியை நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வானொலியோட, அதாவது சவுத் ரேடியோஸோட எக்ஸ்க்ளூசிவ் வானொலிகள் அப்படின்னு சொன்னால் என்ன பாடல் ஒளிபரப்பாகிறது அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டபுள் டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாட்டம் ப்ளேபேக் மெனுவில் ஈக்குவலைசர் ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் விஷயங்கள் அனைத்துமே உங்கள் சவுத் ரேடியோ செயலியில் மட்டும்தான் இருக்கிறது. ஸோ தொடர்ச்சியாக உங்களோட அன்பையும் ஆதரவையும் வழங்குங்க, மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ சவுத் ரேடியோஸ் நிறுவனத்தாருடைய அன்பு வேண்டுகோளுக்கு அமைவாக அவங்களோட செயலி பற்றி ஒரு விளக்கத்தை தந்திருந்தேன். ஆண்ட்ராய்டு செயலி மாதிரி iOS-லையும் வந்து ஐபோன் இயங்குதளங்களையும் அவங்களோட 500,000 ப்ளஸ் 500,000+ மேற்பட்ட பயனர்களால் டவுன்லோட் செய்யப்பட்ட செயலியோட ஸ்பெஷல் எடிஷன் வந்து வரப்போகிறது. அதை கொண்டாடுற முகமாக கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு வந்து
ஆண்ட்ராய்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அவங்களோட செயலி லைவாக இருக்கிறது. இனி அன் ஐஓஎஸில் வந்து அடுத்ததாக அவங்களோட செயலி வர இருக்கிறது, இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு வர. ஸோ அது வரைக்கும் இணைந்து கொள்ளுங்க உங்கள் சவுத் ரேடியோஸில். மறக்காமல் இப்போவே ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் அப்படின்னு தேடி டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் உங்கள் அன்பு தோழன் கமலேஷ். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.